ஊழல்வாதிகளுக்கு நரகத்தில் என்ன தண்டனை தெரியுமோ? அதாவது பாத்தீங்கன்னா, அந்த ஊழல்வாதிகள், அதாவது ஊழல்வாதிகள் யாரு, மக்கள் வடிப்பணத்தை கொள்ளையடிப்பவர்கள் தான் ஊழல்வாதிகள். உதாரணத்துக்கு ஒரு பாலம் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, 50 லட்சம் பாலத்துக்கு செலவாகுதுன்னா 25 லட்சம் ரூபாயில அந்த பாலத்தை முடிச்சிருவாங்க, மீதி 25 லட்சம் ரூபாய் ஆட்டோக்கு போடுறாங்க. இது ஒரு ஊழல்வாதி. அது மட்டும் இப்படித்தான் இந்த ஊழல் நடந்துகிட்டு இருக்குது. அதை தான் அண்ணாமலை சுட்டி காட்டிட்டு வர்றாரு. அதாவது பால் ஊழல், பால்ல ஊழல், மணல்ல ஊழல், காத்துல ஊழல், தண்ணிலையும் ஊழல், கரண்ட்ல ஊழல், இப்படி எல்லாத்திலையுமே ஊழல் இவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த இந்த ஊழல்வாதிகளுக்கு நரகத்துல என்ன தண்டனை கிடைக்கும்? அதாவது இங்க பூலோக சட்டத்துல பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து இன்னைக்கு தப்பு பண்றான்னு ஒரு 20 வருஷமோ 25 வருஷமோ அதுக்குள்ள செத்து போயிடுவானுங்களேன், அவன் தண்டனை அனுபவிக்க உயிரோட இருக்கிறது சந்தேகம் தான். அதனால துணிஞ்சு ஊழல் பண்ணுவாங்க இல்லைங்களா, இங்க தப்பிச்சிருவாங்க. ஏன்னா இன்னைக்கு தப்புன்னா 25 வருஷம் கழிச்சுதான் தண்டனை கிடைக்கும். அதனால துணிஞ்சு பண்ணுவாங்க. ஏன்னா இன்னைக்கு ஊழல் பண்ற கும்பல் எல்லாம் பாத்தீங்கன்னா வயசு 60, 80, 70, 90 இதுல தான் இருக்குது. கேஸ் முடியறதுக்குள்ள இவங்க போயிருவாங்க, செத்துருவாங்கன்னு வைங்களா. ஒருவேளை இவங்க செத்து போயிட்டாங்கன்னு வைங்களா, இவங்க ஐயோ ஊழல் பண்ணிட்டான், அவன் நல்லா வாழ்ந்தான், மக்கள் நினைப்பாங்க அவன் என்ன ஊழல் பண்ணான், ஊழல்வாதி, அவன் என்ன இங்க தண்டனையை அனுபவிச்சான் பூமியில, அவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க மக்கள். அதனால துணிஞ்சு தப்பு பண்ணலாம் அப்படிங்கிற தைரியம் எல்லாத்துக்கும் வரும். ஆனா ஆன்மீக ரீதியா இதை நீங்க பாத்தீங்கன்னா, இதற்கு வந்து மிகப்பெரிய தண்டனை இருக்கிறது. ஏனென்றால் கருட புராணம் தெளிவா சொல்லுது, அதாவது இன்னென்ன தப்பு பண்ணவனுக்கு இன்னென்ன தண்டனை அப்படின்னு. அதாவது எப்படி பூமியில வந்து கொலை பண்றவனுக்கு 3 வருஷம், அப்புறம் இந்த இந்த வழக்குக்கு இது, அப்படி இப்படின்னு எல்லாமே வச்சிருக்காங்களே பூமியில. இது போல பாத்தீங்கன்னா கருட புராணத்தின்படி இந்த ஊழல்வாதிகளுக்கு வந்து மிகப்பெரிய தண்டனையா, நரகத்துல கொஞ்ச நெஞ்ச தண்டனை கிடையாது. அது வந்து அவங்க வந்து 1000000 ஆண்டு அந்த நரக குழியில அவங்க வந்து அந்த தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கருட புராணம் வந்து அதெல்லாம் சொல்லுது, நரக குழி. அது நம்ம போய் பார்த்ததுலன்னு வைங்களா, நம்மளும் ஒரு நாள் போனாலும் போகலான்னு வைங்களாம். எல்லாருமே தப்பு பண்றவங்க எல்லாருமே, அதாவது தப்பு பண்ணாத எல்லாரும், தப்பு பண்ண நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க நாட்டுல. அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கம் அடைவார்கள், புண்ணிய வாகம் அடைவார்கள், முக்தி அடைவார்கள். ஆனா பாவம் பண்றவங்கலாம் கருட புராணத்தின்படி நரகத்துல வென்றது உறுதி, அதுல எந்த மாற்றமும் இல்லை. நன்றி.